இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவ சிவ ஓம். இப்போ தொடர்ந்து இந்த பேராதரவு கொடுத்துட்டு வர்ற நமது அன்பார்ந்த நேயர்களுக்கும் இதில் இது மூலமாக இந்த நிகழ்ச்சி மூலமாக ஆன்மீகத்தில் ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம ரீச் ஆகியிருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் அகம் பிரம்மாஸ்மிங்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நிறைய நாங்கள் எங்களுக்குள்ளேயே உணர்றோம்னு சொல்கிறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நீங்கள் நல்லா இருக்கும் பொழுது அடுத்தவங்களுக்கும் இதெல்லாம் சொல்லுங்கள். இது சொல்லும் பொழுது ஒரு நாள் அவங்களும் நல்லபடியாக இருக்கும் பொழுது உங்களையும் வாழ்த்துவார்கள்ன்றதில் எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது. இந்த தொகுப்புகள் நான் தொடர்ந்து இந்த ஒரு 7 எபிசோடாக நம்ம என்ன கொடுத்துட்டு வரோம்னா, நமக்கு வரக்கூடிய ஃபாலோயர்ஸ் வந்து சில க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க. அதை வந்து நம்ம தொகுத்து நம்ம ஒரு வரிசையாக எபிசோட்ஸாகவே கொடுத்துடலான்னு நான் ஆசைப்பட்டேன். அது எல்லாருக்குமே பயனடைகிற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக சில விஷயங்கள் பண்ணிக்கலான்னு. அந்த வகையில் அதாவது மூலிகையான கருங்காலி பற்றி நிறைய கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. கருங்காலி செடி என்ன, கருங்காலி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி, கருங்காலி மூலமாக லக்ஷ்மி கடாட்சம் வருமா? அன்பார்ந்த நேயர்களே, ஃபஸ்ட்டு கருங்காலினா என்னங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அதில் இருக்கிற உண்மைகளை நான் சொல்லிடுறேன், சரிங்களா? அதுக்கப்புறம் அதை நீங்கள் எதுக்கு பயன்படுத்தணுமோ பயன்படுத்திக்கோங்க, சரிங்களா? கருங்காலின்னு உண்டுங்க, செங்காலின்னு உண்டு. ஏன்னா இதில் நம்மளாம் எக்ஸ்பர்டைஸ், சரிங்களா? இந்த மூலிகைகள், தாந்திரிகம், யந்திரம், மந்திரம், சரிங்களா? ஒரு 5 தலைமுறையாக இதுலேயே தான் ஊறி இருக்கும், சரியா? அதனால் கருங்காலி எதுக்கு? கருங்காலி செடி அப்படிங்கிறது ஒருத்தருக்கு வீட்டில் துர்சக்திகள் இருந்தாலோ, அதே போல் தீய விஷயங்கள் இருந்தாலோ, கோர்ட்டு வழக்குகள் இருந்தாலோ, அதே போல் உங்களுக்கு வந்து தீராத ஒரு நோய்கள் இருந்தாலோ, இது ஹீலிங் பண்ணக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தாலோ, அடுத்தவங்களுக்கு போய் உடம்பை சரி செய்யக்கூடிய இடத்தில் இருந்தாலோ, மரபு வழி மருத்துவர்களாக இருந்தாலோ, இதை நீங்கள் பயன்படுத்தலாம். சரி, பயன்படுத்திக்கலாம். அப்போது இந்த கருங்காலி உங்கள் ஆற்றில் வச்சுருந்தா என்ன நடக்கும்? இப்போ சொன்னால் வருத்தப்பட்டுக்காதீங்க. கருங்காலி எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல பணம் இருக்காதுங்க, சரிங்களா? இது வந்து சில பேர் பொய்யா, சரிங்களா, அதை காசாக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் அறகுறையாக தெரிஞ்சு வச்சுட்டு கருங்காலியை வச்சா மகாலட்சுமி அம்சம் வந்துடும், பணம் கொட்டும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி, அது கிடையாதுங்க. நான் சாஸ்திர ரீதியாக சொல்கிறேன். தொகுப்புகள் வேணும்னா என்கிட்ட பர்சனலாக கேளுங்க, அந்த தொகுப்புகளை கூட நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், சரிங்களா? அந்த சித்தரோட மந்திரங்களை கூட நான் அனுப்புகிறேன், பார்த்து படிச்சுக்கோங்க, சரிங்களா? எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, கருங்காலி இந்த மாதிரி துர்தேவதைகளை விரட்டவும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் பயன்படும். கருங்காலி வந்து அகெயின்ஸ்ட் மகாலட்சுமி, அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தருக்கு தனதானியம் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கிளாஸ் கற்றுக்கிறக்கா ஆஸ்திரேலியாவிலேருந்து கிளம்பி வந்தாங்க, பேரை விட்டுறலாம். ஸோ வந்து அவங்க கிளம்பி வரும்பொழுது ஏதோ ஒரு ஆன்லைன் இதில் போகிறமோ கருங்காலி மலையாக வாங்கிட்டு வந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், தயவு செஞ்சு தூக்கி விட்டேறீங்க அப்படின்னு. என்னங்க இப்படி சொல்கிறீங்க, எனக்கு லக்ஷ்மி கடாச்சம் வரும், இது இருந்தால் பணமே வராதுங்கன்னு சொல்லவும் ஷீ அண்டர்ஸ்டாண்ட், ஓகேங்களா? நான் எதுக்காக இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த கருங்காலியை வந்து இந்த பயன்பாடுக்கு வந்து, அதுவும் நீங்கள் சுவாமி இடத்துல வச்சிடவே கூடாது. நீங்கள் கருங்காலி வைக்கிறீங்கன்னா வெளியில் கட்டி வச்சிடணும். உங்கள் ஆற்றுல உள்ளே என்ட்ரு ஆகிற இடத்துல நீங்கள் உங்கள் எந்த திசையாக இருந்தாலும் சரிங்க, கிழக்கில் இருந்தாலும் சரி, மேற்கில் இருந்தாலும் சரி, வடக்கில் இருந்தாலும், தெற்கில் இருந்தாலும், உங்கள் வீட்டு வாசல் இருந்தால் அதெல்லாம் உங்களை ஒன்றும் செய்யாது. அந்த நில வாசலில் அது நீங்கள் வரும்பொழுது உங்களுடைய வலதுகை பக்கம் ரூபத்தில், யாராவது உள்ளே என்றானா வலதுகை பக்கம் ரூபத்தில் அந்த கருங்காலி குச்சி இருந்ததுன்னா அதை எடுத்து கட்டி வைக்கணும். அதுக்குன்னு சில மெத்தட் இருக்குது, அவங்க எப்படி எடுத்தாங்கன்றது நமக்கு தெரியாது. இருந்தாலும் அதை சுற்றி செய்கிற பூஜைன்னு உண்டு. அப்படி ஒருவேளை நீங்கள் வச்சுருக்கிறவங்களா இருந்தீங்க, அதை கழுத்தில் போட்டுட்டு போகிறவங்களா இருந்தால், தயவு செஞ்சு அன்பான நேயர்களே அதை தூக்கி போட்டுருங்க. இதனால் உங்களுக்கு எந்த கெட்டதும் வராது. பட் ஒருவேளை நான் வந்து எனக்கு ஏகப்பட்ட கேஸ் இருக்குது, எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, இந்த மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் வீட்டில் சுவாமி இடத்துல வைக்காமல் வேறு இடத்துல வச்சுட்டு நீங்கள் வெளியே வச்சுட்டு போயிட்டு வரும்போது நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் இந்த கருங்காலி உங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களுடைய சில சாத்வீகமான தெய்வங்கள் உங்ககிட்ட வராது அப்படிங்கிறது தான் உண்மை. இல்லை, நான் வந்து ரொம்ப உக்ரமான தேவதையை தான் நான் வழிபடுறவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஆனால் அந்த உக்ரமான தேவதாவை வந்து நான் சாத்வீகமான தெய்வத்தோடு நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களாக இருந்தால், இந்த கருங்காலி செடி இருக்கிற, கருங்காலி கட்டை இருக்கிற இடத்துல அந்த சுவாமியை கொஞ்சம் தனியாக வச்சுட்டு அந்த இடத்துல வைங்க. அந்த அந்த விஷயங்கள் நீங்கள் ஜெயித்ததுக்கு பின்னாடி தயவு செய்து கருங்காலியை எடுத்து வெளியே கொண்டு போய் ஓடுற தண்ணியில் போட்டுருங்க. அது உங்களுக்கு பல வகையில் சுபிட்சத்தை கொடுக்கும். அப்போ அந்த கருங்காலி கட்டையை நீங்கள் எப்படி சுற்றி செய்யலாம்? ஒருவேளை யார்கிட்டையோ நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டீங்க,
சரிங்களா. ஏன்னா இது ஒரு ஒரு என்ன சொல்கிறதுன்னா கமர்ஷியல் டு த கோர்னு இப்போ எல்லாமே போயிடுது. தப்பான விஷயத்தையே வந்து அதை ப்ரமோட் பண்ணி போயிடுதுங்க சரிங்களா. அதனால் ஒருவேளை நீங்கள் எங்கேயோ வாங்கிட்டீங்க, அதை நீங்கள் கொண்டு போய் திருஷ்டி இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் வீட்டில் இருக்குது, இல்லை யாருனாலேயோ கண் திருஷ்டினால் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவர்களாக நீங்கள் இருந்தால் என்ன நீங்கள் செஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை எடுத்து கொண்டு வந்து கல்லுப்பை எடுத்து கல்லுப்பில் கொஞ்சம் மஞ்சள் போட்டு அதில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உள்ள கையை விட்டு நல்லா கலக்கிட்டு அப்போ நீங்கள் மனசார நினச்சிக்க வேண்டியது சிவம் காக்கும் சிவம் வெல்லும், சிவம் காக்கும் சிவம் வெல்லும், சிவம் காக்கும் சிவம் வெல்லும் மனசார நினச்சிண்டு இதில் உள்ள சாபங்கள் எதுவும் இந்த குடும்பத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஏன்னா அது வந்து ஒரு வகையான மூலிகை சரிங்களா. அப்போ அந்த மூலிகைகளுக்குன்னு ஒரு சக்தி உண்டுங்க. அந்த சக்தி உண்டுன்னா இப்போ நாங்களாம் மூலிகை காப்பு கட்டி எடுக்கிறோம்னா, எங்கள் மூலிகை தோட்டத்தில் எடுக்கிறோம்னா அதுக்கு நாங்கள் எவ்வளோ விரதம் இருந்து எடுப்போங்கிறது தெரிஞ்சவங்களுக்கு புரியும். இந்த மூலிகையை பற்றி தெரிஞ்சவங்க, தாந்திரிகத்தை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்கிறது எவ்வளோ உண்மைன்றது தெரியும். அது காப்பு கட்டி அதுக்கு விரதம் இருந்து அதுக்கு பயந்து சித்தர்கள்கிட்ட சாபம் வாங்கிக்காமல் தெய்வங்கள்கிட்ட சாபம் வாங்கிக்காமல் அந்த மூலிகைகளுக்குன்னு சில சாபங்கள் உண்டுங்கிறது உண்மை சரிங்களா. அது ஒரு பெரிய கரண்ட்டு ஷாக்கை வந்து கையில் தூக்குறதுக்கு சமம் சரிங்களா, மூலிகைகளை தொடுறது அப்படிங்கும் போது. இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணிவிட்டு மனசார நீங்கள் நினச்சிக்கிறது என்ன, இந்த மூலிகை சாபங்கள் ஒருவேளை இருந்தாலோ இந்த மூலிகை சாபங்கள்னால் எங்கள் ஆத்துக்கு எதுவும் கெட்டதுகள் வந்துடக்கூடாது, இதை நீ தான் இறைவாக காப்பாற்றணும், நீ தான் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி பணிவோடு நீங்கள் சொல்லிட்டு அதே மாதிரி உங்கள் குலதெய்வத்தை மனசார நினச்சிட்டு அதை நீங்கள் வெளியே கொண்டு போய் கட்டிடணும். எக்காரணத்தை கொண்டும் கருங்காலியை கொண்டு வந்து சுவாமி இடத்தில் வச்சிடாதீங்க. இல்லை நான் வந்து இது வச்சுருக்கேன் காளி உபாசகரனா, காளியை நான் ஒரு உபாசனையாக பண்ணுறேன், உக்ரமான தேவதாவை பண்ணுறேன், முன்னாடி சொன்ன மாதிரி அந்த தேவதா கிட்ட மட்டும் அதை வச்சுட்டு மித்த விஷயங்களை நீங்கள் அதை செய்யலாம். இதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. செய்யும் பொழுதே உங்களுக்கு பண ரீதியான விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் தெரியும். இதை நீங்கள் செய்யும் பொழுதே வாழ்க்கையில் இதை நீங்கள் வந்து ஒதுக்கும் பொழுதே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும் அப்படிங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது நண்பர்களே. இதோடு சேர்த்து நம்ம தொடர்ந்து சிவலிங்கம் நம்ம கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம். இதை நம்ம இலவசமாக தான் அன்பர்களை கொடுத்துட்டு வரோம். விருப்பமாக இருக்கிறவங்க என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், சென்னை ஆஃபீஸில் வந்து இலவசமாக வாங்கிக்கலாம். அதே மாதிரி சிவனை பற்றி நம்ம நிறைய நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி அதை நம்ம ஸ்பெஷலாக நம்மளாக செஞ்சு தாங்க பண்ணுறோம். அதனால் அதை நீங்கள் நேராக வந்தும் வாங்கிக்கலாம். இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து வாங்கிக்கலாம். அது முன்னாடி முன்னனுமதி பெற்று நீங்கள் வரும்போது எனக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு. திருச்சி ஆஃபீஸுக்கும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இல்லை நான் போஸ்டல் சார்ஜஸ் நீங்கள் கொடுக்குற பட்சத்தில் உங்கள் வீடு தேடி வரணும்னு ஆசைப்பட்டாலும் வீட்டுக்கு அனுப்பிச்சி வைக்கிறோம். பஞ்சாங்கமும் தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருக்கும். விருப்பமாக இருக்கிறவங்களும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நண்பர்களே. நாளை மற்றும் ஒரு தொகுப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவசிவ ஓம்.